الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل إن الدين عند الله الإسلام வல்லவனை போற்றி வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி எனது தலைமை உரையை துவங்குகிறேன். நாங்கள் எதற்காக வேண்டி இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும்? எங்களுக்கு வேலை இல்லையா? பிஜேபி ஆட்சியிலே அவர்கள் சொன்னது வளர்ச்சி வளர்ச்சின்றாங்க. வளர்ச்சி உண்மையிலே அவர்களுக்கு அக்கறை இருந்தால் இவ்வளவு நாளாக போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்த்து நீங்க எல்லாம் உழைச்சாதான் இந்த நாடு வளரும், இப்படி வேலையெல்லாம் விட்டுட்டு இப்படி உட்கார்ந்து இருந்தா உழைப்பு இல்லாவிட்டால் நம்முடைய நாடு வளராது, என்ன உழைக்க போங்க, உங்களுக்கு என்ன வேணும், உங்க கோரிக்கையை நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லியிருப்பார். இதே நீங்கள் ஒரு வெளிநாடாக இருந்தால், அது எந்த நாடாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர்கள் நிறைவேற்றி இருப்பார்கள். ஆனா நம்மளை என்ன சொல்றாங்க, கண்டி, இந்தியா இஸ் ஏ டெமோக்ராட்டிக் கண்டி, ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். இந்தியா ஜனநாயக நாடு, மக்களுக்காக வேண்டி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மக்கள் ஆட்சி என்கிறார்கள். இப்ப மக்கள் ஆட்சி என்று சொன்னால், மக்கள் ஆட்சி என்று சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர் முத்துகிருஷ்ணன் ரொம்ப நகைச்சுவையாகவும் அருமையாகவும் பேசக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். எனவே மக்கள் ஆட்சி என்று சொன்னால் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இவ்வளவு நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் வளர்ச்சி வளர்ச்சி என்று சொன்னோம், நீங்கள் வளர்ச்சியை நோக்கி பயணியுங்கள், நாட்டுக்கு உழையுங்கள். இது வேற்று. நீங்க மற்ற நாடுகளா இருந்தா இப்படிலாம் வந்து ஹோட்டல இவ்வளவு நாள் நிக்க விட மாட்டாங்க. ஏன் இப்ப நிக்க விடுறார்கள் என்று சொன்னால், அதற்குத்தான் ஃபாசிஸ்டுகள் என்று சொல்கிறோம். இந்த ஃபாசிஸ்டுகள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள், தாங்கள் என்ன விரும்புகிறோமோ அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாசிச உரிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே படித்த மாநிலம் கேரளா, அதற்கடுத்து தமிழகம். கேரளாவுல என்னங்க நடக்குது? அங்க எல்லா மக்களும் இருக்கிறாங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒன்னா உட்கார்ந்து மீட்டிங் போடுறாங்க, சட்டசபையிலே தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள், இரண்டு கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படுது. அப்ப இந்தியாவிலேயே அதிகமாக படித்த ஒரு மாநிலம் போராடுறதுன்னு சொன்னா அந்த மக்களுக்கு தெரியுது, நம்மெல்லாம் மதத்தின் அடிப்படையில பிரிந்து கிடந்தால் நாடு வளராது, இந்தியன் என்ற அடிப்படையிலே ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற அந்த உணர்வு கேரள மக்களுக்கு இருக்கிறது. அவற்றை புரிந்து கொண்டு அந்த ஆட்சியாளர்கள் நடந்து கொள்கிறார்கள். ஆனா அதே ஊபி பீகார்ல எல்லாம் இதே மாதிரி ஏங்க இப்படிப்பட்ட சூழல் வரல தெரியுமா? அங்க படிக்கவே விடலங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் படித்தது. இங்கே போன்று பெரியார் அம்பேத்கர்கள் எல்லாம் இருந்தார்கள் அல்லவா, அடித்தள மக்கள் படித்தார்கள் அல்லவா, இப்படி படிக்கக்கூடிய சூழல் அங்கே இல்லை. அந்த படிப்பறிவில்லாத மக்களை மத உணர்ச்சியை தூண்டி முஸ்லீம் 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 என்று சொல்லி இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே படித்தவர்கள் இன்றைக்கு காலேஜ் யூனிவர்சிட்டி 30 யூனிவர்சிட்டி மாணவர்கள் போராடுகிறார்கள், எல்லாம் படித்தவர்கள் தானே, அதில் முஸ்லிம்கள் மட்டுமா இருக்கிறார்கள், எல்லா மதத்துக்காரர்களும் இருக்கிறார்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் ஏன் போராட வேண்டும்? அவனுக்கு தெளிவா தெரியுது, படிச்சிட்டான்ல, நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தா தான் இந்த நாடு வளரும். அதனால நம்ம இந்த மதத்தினுடைய அடிப்படையிலே இப்படி ஒரு சட்டம் இயற்றக்கூடாது. ஒரு காலத்துல வக்கீல்கள்லாம் அரசியல் சாசனத்தை பேசினாங்க, ஒரு காலத்துல நம்ம லாயர் பேசினாங்க, அதுக்கடுத்து ஸ்கூல்ல இந்த அரசியல் சாசனத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அதை பத்தி ஒரு சிலர்கள் மாணவர்கள் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு கிராமத்து பையன் பேசுறான், கிராமத்துல இருந்துகிட்டு என்ன சொல்றான், டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனத்துல ஒரு மதத்துக்கு எதிராக சட்டம் ஏற்றக்கூடாது, இவனுக்கு சட்டம் ஏற்றுறாங்க, இது என்ன நியாயம்? கிராமத்தில் இருக்கக்கூடிய படிப்பறிவில்லாத மாணவன் கூட பேசுகின்ற பொழுது ஒரு நீதிமன்றத்துக்கு தெரியாதா? எங்க சாதாரண சாமானிய மனிதர்கள் பேசுகிறார்கள், என்ன பேசுகிறார்கள், மதத்துக்கு எதிராக சட்டம் இயற்றக்கூடாது. நீங்க பாருங்க உலகத்துல எல்லா நாளையும் பாருங்க, அகதிகள் வர்றாங்கல்ல, வேற நாட்டில இருந்து வர்றாங்கல்ல, அது முஸ்லீம் நாடா இருந்தாலும் கிறிஸ்துவ நாடா இருந்தாலும் மதத்தின் அடிப்படையில குடியுரிமை கொடுக்கிறாங்களான்னு கேளுங்க, எந்த நாட்டில் கொடுக்கறாங்க சொல்லுங்க, எந்த நாட்டிலேயாவது இந்த மதத்துக்கு மட்டும் குடிமனை கொடுக்கறாங்க? அப்படி இல்ல, அகதிகளாக வந்தால் மதத்தை பார்க்க மாட்டான், ஒண்ணு கொடுப்பான் இல்லைன்னா கொடுக்காம இருப்பான்.
அகதிகள் நிறைய ஆகிட்டாங்க நாட்டில், இனிமே எங்க நாட்டில் அகதிகளை சேர்க்க முடியாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, நிராகரித்து விடுவார்கள். ஒரு மதத்துக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு மதத்துக்கு கொடுப்பாங்க, ஒரு மதத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, அப்படி இல்லை. ஆனால் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அந்த அரசியல் சாசனம் இன்றைக்கு தூக்கி எறியப்பட்டு மதத்தினுடைய அடிப்படையிலே ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது என்று சொன்னால் அவற்றுக்கு எதிராகத்தான் நாங்கள் குரல் கொடுப்போம். நாங்க என்ன, இப்ப ராமர் கோயில் கட்டுறாங்க, அதுல வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை சேர்ந்த ஒருத்தவர் கூட அதுல வந்து மெம்பர் இல்லை, அதுக்காண்டி வந்து போராடுறோம். ராமர் கோயில்ல இந்த நாட்டில் 50% மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, அந்த ட்ரஸ்ட்ல ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் கூட இல்ல. ஏன், எங்க நாட்டில் வன்னியர் இல்லையா, நாடார் இல்லையா, முக்குளத்தோர் இல்லையா, யாதவர் இல்லையா, இவங்களுக்கு எல்லாம் ஒரு ட்ரஸ்ட் மெம்பரா போடக்கூடாதா அப்படின்னா நாங்க குரல் கொடுக்கிறோம். அதுக்கு குரல் கொடுக்கவில்லை. நாங்கள் குரல் கொடுக்கிறது எதற்காக வேண்டி குரல் கொடுக்கிறோம், இந்த நாட்டிலே மதத்தினுடைய அடிப்படையிலே சட்டத்தை கொண்டு வருகிறீங்க, அதன் காரணமாகத்தான் எதிர்க்கிறோம். சரி, இது மட்டும் எங்களுக்கு மட்டுமாங்க, எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த NRC ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சிருந்தீங்க, அந்த குடியுரிமையை நம்ம நிரூபிக்க வேண்டும், அதற்கு பாஸ்போர்ட் ஏத்துக்கிற மாட்டாங்களாம், ஓட்டர் ஐடி ஏத்துக்கிற மாட்டாங்களாம், டிரைவிங் லைசன்ஸ் ஏத்துக்கிற மாட்டாங்களாம், இப்படி முக்கிய ஆதார் கார்டு ஏத்துக்க மாட்டாங்களா, அப்ப என்னதான் ஏத்துக்கிறாங்க, பர்த் சர்டிபிகேட் வேணுமா, பிறந்த சர்டிபிகேட், பிறந்த சர்டிபிகேட் எல்லாத்துலயும் இருக்குமா, அப்படி இல்லைன்னா உங்களுடைய பெற்றோர்கள் ஏதாவது லேண்ட் வாங்கியிருந்தா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த டாக்குமெண்ட் வேணும்னு கேட்கிறாங்க. இது ஏழை எளிய மக்கள், படிப்பறிவில்லாத மக்கள்கிட்ட இதெல்லாம் இருக்குமா? இந்துக்கள் இது மாதிரி கொடுக்க முடியல, எழுதுமா சொல்லுவான், இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு இந்த CAA அப்படின்னு சொல்லி அதுல பாதிப்பு, இந்துக்களுக்கே ஒருத்தர் குடியுரிமையை NRC நிரூபிக்க முடியல, அவன் என்ன சொல்லுவான், தமிழ்நாடு நாட்டுக்காரன் தான் என்ன தெரியுமா சொல்லுவான். இந்த பாருங்க, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த மூன்று நாட்டில இருந்து வந்தவங்களுக்கு தான் குடியுரிமை உண்டு, நீ வந்தது இலங்கை தமிழனா இருப்பாய், அதனால உனக்கு குடியுரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டுக்காரல தமிழனுக்கும் அந்த குடியுரிமை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இதெல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது. அதன் காரணத்தால் தான் நம்ம எதிர்க்கிறோம். ஒரு சிலர்களுக்குலாம் இது என்னன்னு தெரியல, நம்ம தெரிஞ்சதுனால எதிர்க்கிறோம். காலப்போக்கிலே எல்லா மக்களும் இதிலே சேர்ந்து கொள்வார்கள். ஏனென்று சொன்னால் அந்த NRC என்று வருகின்ற பொழுது அந்த NRC தன்னுடைய குடியுரிமையை நிரூபிக்க முடியாவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நீங்க எல்லாம் மூணு நாட்டில இருந்து வரல, முஸ்லிம் நாட்டில இருந்து வரல, நீங்க இலங்கை தமிழர்கள், உங்களுக்கு குடியுரிமை கொடுக்க முடியாது, போய் முகாம்ல போய் அடைச்சிருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழனுக்கு வரக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நான் இது போன்ற ஒரு நிகழ்வை, ஒரு மீட் ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவேதான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எங்களுக்கு ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறது. எனவேதான் திமுக தலைவர் ஸ்டாலின் அருமையாக சொன்னார், இந்த NRC மூலியமா எவனாவது நல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளர் இருந்தா, ஒரு இந்துவாவே இருக்கட்டும், அவனுக்கு குடியுரிமை கொடுக்காம அவனை வந்து அப்படியே பழிவாங்கி விடலாம், அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த NRC மூலியமா என்பதாக அருமையாக சொன்னார். எனவே எப்படி நம்ம நாட்டில் நிறைய பழிவாங்கும் அரசியல் தான், பழிவாங்கும் படல் தான், இதே இப்படிப்பட்ட ஒரு சிரமங்கள் யாருக்கும் வரக்கூடாது. காலம் காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மானமுக்க மிக்க இந்த தமிழர்களிடத்திலே ஆவணங்களை கேட்காதே நாங்கள் தொடர்ந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் மதத்தின் அடிப்படையிலே பிளவுபடுத்தி இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வருகிற வந்திருக்கிறார்கள் என்பதை எதிர்ப்பதற்காக வேண்டி இந்த கூட்டத்தை நாங்கள் கூட்டியிருக்கிறோம். எனவே இன்றைக்கு பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள், எனவே அவர்களுக்கு வழிவிட்டு என்னுடைய தலைமையுரையை நிறைவு செய்கிறேன். வாஹிக பகவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.